உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் தேர்வு. உலகளவில் கோவிட் தொற்றினால் இதுவரை சுமார் 12,50,000 பேர் உயிரிழப்பு. இதியோப்பியாவின் உள்நாட்டுப் போர் போன்ற சூழல். வியன்னா பயங்கரவாத தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. நியூசிலாந்தில் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் 2வது முறையாக பதவியேற்பு. மற்றும் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் விராட் கோலி முதலிடம். Great honor to introduce the president-elect of the United States of America, Joe Biden. அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இம்மாதம் 3ஆம் தேதியன்று நடந்த தேர்தல் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய வாக்கெடுப்பின் அடிப்படையில் 538 வாக்காளர் குழு வாக்குகளில் இவர் 279 வாக்குகளை பெற்று தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து வெற்றி பெற்றுள்ளார். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம், அனல் பறக்கும் விவாதங்கள், அதிரடி கருத்துக்கள், விமர்சனங்கள், சர்ச்சைகள் கலந்த வாக்கு எண்ணிக்கை என்று பல நிகழ்வுகளின் முடிவில் 77 வயது ஜோ பைடன் அமெரிக்காவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் மூத்த அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் பதவி காலத்தில் பைடன் துணை அதிபராக பணியாற்றியவராவார். கோவிட் தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா என்ற பின்னணியில் நடந்த இந்த தேர்தலில் கோவிட் தொற்று பரவல், இனப்பாகுபாட்டிற்கு எதிராக பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற போராட்டத்தின் தாக்கம் மற்றும் பொருளாதார பின்னடைவு என்ற 3 பிரச்சினைகள்தான் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய கருவாக அமைந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொற்றின் பரவலை தடுக்க அறிவியல் அடிப்படையிலான உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற காரணத்தினாலும் பொது முடக்கம், கவசமணிதல், சமூக இடைவெளி ஆகிய கட்டுப்பாடுகளை வலியுறுத்த தவறியதும் தொற்றின் தாக்கத்தை சிறுமைப்படுத்தியதும் தான் அமெரிக்கா 250,000 மேற்பட்ட உயிர்களை இழக்க காரணமாக இருந்தது என்பதை ஜனநாயக கட்சி தனது பிரச்சாரத்தில் முன்னுரிமை தந்து தனது தேர்தல் கள நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது. அது மட்டுமல்லாது ஜூன் மாதம் மினிசோடாவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் காவல்துறை கட்டுப்பாட்டில் உயிரிழந்ததை அடுத்து நடந்த இனப்பாகுபாட்டிற்கு எதிரான பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற நாடு தழுவிய போராட்டங்களை உரிய முறையில் கையாள ட்ரம்ப் நிர்வாகம் தவறியது என்பதும் பிரச்சாரத்தில் கோடிட்டு காட்டப்பட்டது. மேலும் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்கர் கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுத்தது ஜனநாயக கட்சி கையாண்ட குறிப்பிடத்தக்க அரசியல் நகர்வாக இருந்தது. இந்த நகர்வு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் வாக்குகளை பெற துணை நின்றது என்றும் கூறலாம். கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் தேர்தலில் மிக அதிகப்படியான 67% வாக்குகள் பதிவாயின என்பது அந்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. தாம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அமெரிக்க மக்களுக்கு நன்றி கூறிய ஜோ பைடன் தனக்கு வாக்களித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என அனைத்து அமெரிக்கர்களுக்கும் அதிபராக தாம் செயல்பட விரும்புவதாக கூறினார். கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதே தமது முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதோடு அமெரிக்க சமூகத்தில் பரவலாக காணப்படும் பிரிவுகளை சீர் செய்ய தாம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்ப்பவர்களை எதிரிகளாக கருதக்கூடாது என்றார் அவர். அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு செயல்பட்டு உலகளவில் அமெரிக்கா எனும் மாபெரும் பிம்பத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்றார் பைடன். What is our mandate? I believe it's this. Americans have called upon us to marshal the forces of decency, the forces of fairness, to marshal the forces of science and the forces of hope in the great battles of our time. The battle to control the virus, the battle to build prosperity, the battle to secure your family's health care, the battle to achieve racial justice and root out systemic racism in this country. கடந்த சில மாதங்களாக உலகமே உன்னிப்பாக கவனித்து வந்த தேர்தலின் முடிவில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியன்று அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொள்வார்.
ஜோ பைடன் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட பல உலக தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பைடனுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா அனைத்து அமெரிக்க மக்களின் நன்மைக்காகவும் பைடன் செயல்படுவார் என்று கூறினார். எனவே ஒவ்வொரு அமெரிக்கரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்து ஆதரவு வழங்க வேண்டுமென்று ஒபாமா கேட்டுக்கொண்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர் கமலா ஹாரிஸ் துணை அதிபராகியிருப்பது இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களிடையே புது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் மருத்துவ கல்வி பயில சென்ற சென்னையைச் சேர்ந்த ஷியாமலா கோபாலனுக்கும் ஜமைக்காவைச் சேர்ந்த ஹாரிஸுக்கும் மகளாக பிறந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் என்பதோடு ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க துணை அதிபரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஜோ பைடன் முன்னுள்ள சவால்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால், உள்நாட்டை பொறுத்தவரை கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவது, இன பாகுபாடு பிரச்சினையை கையாள்வது, வேலைவாய்ப்புக்கான கொள்கை என்பதே ஆகும். வெளிநாட்டு கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் சீனாவுடனான உறவுகள், அந்நாட்டுடனான தற்போதைய வர்த்தக மோதலின் பொருளாதார தாக்கம், நேட்டோ நாடுகள் உடனான உறவுகள், பிரெக்சிட்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகள், ரஷ்யா பற்றிய நிலைப்பாடு, அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான பிரச்சினை, வெனிசுவேலா சிரியா ஆகிய நாடுகளில் அமெரிக்காவின் அணுகுமுறை, ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளை திரும்ப பெறுவது பற்றிய கொள்கை, வடகொரியா பற்றிய நிலைப்பாடு, தென்சீன கடலில் சீனாவுடனான மோதல், தாய்வானுடனான உறவுகள், இந்தோ பசிபிக் கொள்கை என்று கூறிக்கொண்டே போகலாம். இவற்றையெல்லாம் புதிய அதிபர் எப்படி கையாளப் போகிறார் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கும் என்பது நிச்சயம். புதிய அதிபரின் நகர்வுகள் உலக அரசியலில் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் மாதங்களில் தெரியவரும். அது மட்டுமல்லாது, ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது குடியேறிகளை தடுக்க மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே எழுப்பப்பட்ட மாபெரும் சுவர் பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கை பாரிஸ் பருவநிலை மாற்றம், ஈரானுடனான அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம், உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா வெளியேறி உள்ள நிலையில் புதிய அதிபரின் அணுகுமுறை என்ன என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். மொத்தத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற சொல்லுக்கு ஏற்ப அதிபர் மாறியாகிவிட்டது. இனி கொள்கைகள் எப்படி மாறுகின்றன, அணுகுமுறைகள் எப்படி மாறுபடுகின்றன, அது உலக அரசியலிலும் அமெரிக்காவிலும் எதுபோன்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இரண்டாயிரத்தி 2020 உலக மக்களின் அத்தனை கனவுகளையும் சிதறடித்து கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்திய கோவிட் தொற்றுக்கு இதுவரை சுமார் 1,250,000 பேர் பலியாகியுள்ளனர். சீனாவில் தொடங்கி உலக அளவில் அமெரிக்காவை மிகவும் பாதித்த கோவிட் தொற்றினால் அந்நாட்டில் இதுவரை சுமார் 250,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு அதிபர் தேர்தலும் அதன் முடிவும் அறிவிக்கப்படும் தருணத்தில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், பொது முடக்கம் போன்ற கோவிட் சார்ந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் மீறப்படுவதால் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று பரவலின் தொடக்கத்திலிருந்தே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவில் இதுவரை 280,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே தொற்றின் இரண்டாம் அலை மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளதால் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி போன்ற பல நாடுகளில் அவசர நிலை, பொது முடக்கம் மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்தில் தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதால் அங்கும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் விக்டோரியாவில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இப்பகுதிகளுடனான தனது எல்லைகளை குயின்ஸ்லாந்து தற்போதைக்கு மூடியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா தொற்று சார்ந்த கடினமான காலகட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஃபாசி. பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்காவில் உடனடியாக சுகாதார நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றார். இது போன்ற எச்சரிக்கைகளின் பின்னணியில் உலகம் இனி கோவிட் என்ற தொற்றோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டுமா? பாதுகாப்பான தடுப்பூசி இதற்கு உரிய தீர்வாகுமா? அது மக்களை வந்தடைவது எப்போது?
தொற்றின் தாக்கம் உலக மக்களின் வாழ்க்கை முறையை முழுவதுமாக மாற்றிவிடுமா என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் காலம்தான் பதில் கூற வேண்டும் போலும். எத்தியோப்பியாவின் மைய அரசுக்கும் அந்நாட்டின் டிக்ரே மாகாணத்திற்கும் இடையிலான மோதல் உள்நாட்டு போராக மாறும் கட்டத்தை அடைந்துள்ளது. டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி மைய அரசின் இராணுவ முகாமின் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து பிரதமர் அபி அகமதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. டிக்ரே மாகாணத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்ரே மாகாணத்தின் மக்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அகமது கூறினார். எத்தியோப்பியாவில் ஜனநாயக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியதற்காகவும் அண்டை நாடான எரித்ரியாவோடு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதற்காகவும் பிரதமர் அபி அகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் உள்ள யூத வழிபாட்டு தளத்திற்கு அருகே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் பிரதமர் செபாஸ்டியன் குர்ஸ் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கூறினார். இந்த தாக்குதலை நடத்திய குஸ்டிம் ஃபெஜூலை ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துடன் இணைவதற்காக சிரியா செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. பிரான்சில் கடந்த சில வாரங்களாக 3 பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ள பின்னணியில் வியன்னா தாக்குதல் முக்கியத்துவம் பெறுகிறது. கனடாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கியூபெக்கில் கத்தி ஏந்திய நபர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்தியவர் எந்த தீவிரவாத அமைப்பையும் சேர்ந்தவர் அல்ல என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர் எவரையும் குறிப்பாக குறிவைக்காமல் தாறுமாறாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக துப்பாக்கி ஏந்திய 3 நபர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து பேசிய அதிபர் அஷ்ரப் கனி இந்த கொடூரமான தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். தாய்வானுக்கு 600 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆளில்லா விமானங்களை விற்பதற்கு அமெரிக்கா தாய்வானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தவறான சமிக்ஞைகளை அனுப்புவதாக சீனா கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய சீன அரசின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு உரிய பதில் கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் சீனா 22 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்யும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். சீனாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஷாங்காயில் நடைபெற்ற சர்வதேச இறக்குமதி கண்காட்சியில் உரையாற்றிய அதிபர் ஜி ஆக்கப்பூர்வமான உலகளாவிய பொருளாதாரம் நிலவ வேண்டும் என்று கூறியதோடு பாதுகாப்புவாத பொருளாதாரம் குறித்து விமர்சித்து பேசினார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தொடரும் வர்த்தக போரின் பின்னணியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. உலகம் வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸுக்கு சற்று குறைவாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை வலியுறுத்தும் பாரிஸ் பருவநிலை மாற்றம் பற்றிய ஒப்பந்தத்திலிருந்து 2017 ஜூன் மாதத்தில் அமெரிக்கா வெளியேறியது. எனினும் இம்மாதம் 4ஆம் தேதிதான் அமெரிக்கா முறையாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் பற்றிய ஒப்பந்தம் அர்த்தமற்றது என்று கூறி அமெரிக்கா ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதாக அதிபர் அறிவித்திருந்தார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஆண்டிற்குள் அமெரிக்காவிற்கு நிகராக சீனாவின் இராணுவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சீனாவின் எதிர்கால இராணுவ தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்தோ பசிபிக் பகுதி, தென்சீன கடல், கிழக்கு சீன கடல், லடாக், தைவான் ஆகிய பல பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினைகளில் சீனா ஈடுபட்டிருப்பதால் தனது இராணுவத்தை மேம்படுத்துவதற்கான சீனாவின் அறிவிப்பு உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது.
நியூசிலாந்தின் பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 120 உறுப்பினர்களை கொண்ட அவையில் 65 இடங்களை வென்ற உழைப்பாளர் கட்சியின் தலைவர் 40 வயது ஜசிந்தா ஆர்டன் தலைமையிலான அமைச்சரவையின் பதவியேற்பு நிகழ்ச்சி வெலிங்டனில் உள்ள அரசு மாளிகையில் நடைபெற்றது. எதிர்கட்சியான தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் 33 இடங்களை பெற்றது. பதவியேற்ற பிறகு பேசிய பிரதமர் பல்துறை சீர்திருத்தங்கள், கோவிடின் பரவலை கட்டுப்படுத்துவது, கோவிடால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது ஆகியவையே தமது இரண்டாம் பதவி காலத்தின் முன்னுரிமையாக இருக்கும் என்றார். இந்த அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணனும் பதவியேற்றுக் கொண்டார். 14 ஆண்டு காலமாக உழைப்பாளர் கட்சியின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய பிரியங்கா கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐவரி கோஸ்ட் நாட்டில் அலசன் புட்டாரா 3வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நாட்டில் எதிர்க்கட்சிகள் அதிபர் தேர்தலை புறக்கணித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போட்டி அரசு ஒன்றை அமைக்க இருப்பதாகவும் புதிய தேர்தலை நடத்த இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. இந்துமா கடல் பகுதியை கண்காணிக்க தனது போர்க்கப்பல்களை பணியமர்த்த முடிவு செய்திருப்பதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது. இப்பகுதியில் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவே ஜெர்மனி இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. வர்த்தகத்திற்கான வழித்தடங்கள், கடல்சார் போக்குவரத்து மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய அமெரிக்க நாடான நிக்கராகுவாவை தாக்கிய ஈட்டா சூறாவளியில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நாட்டின் கரீபிய கடற்கரையை தாக்கிய இந்த சூறாவளி இப்பகுதியில் தொலைதூரங்களில் வாழும் மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. நிலச்சரிவு ஏற்பட்டதில் பலரும் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றோடு பெய்த பலத்த மழை அண்டை நாடான ஹோண்ட்ராஸையும் பாதித்துள்ளது. அதோடு தென்னமெரிக்க நாடான கவுதமாலாவில் இட்டா புயல் தாக்கத்தால் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பல வீடுகள் பூமியில் புதைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று சார்ந்த முடக்கத்திற்கு பிறகு முதன்முறையாக சவுதி அரேபியாவின் மெக்காவில் உம்ரா என்ற புனித யாத்திரை மேற்கொள்ள வெளிநாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய யாத்ரீகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 10,000 பேர் வரை இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். இவர்கள் சவுதி அரேபியாவை சென்றடைந்த பிறகு 3 நாட்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சவுதி அரேபிய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சவுதி அரேபியா இதுவரை கோவிட் தொற்றினால் 5,400க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது. கோவிட் தொற்றின் காரணமாக இவ்வருட புனித ஹஜ் யாத்திரைக்கு சவுதியில் வாழும் 10,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற பத்திரிகையாளரான ராபர்ட் ஃபிஸ்க் காலமானார். அவருக்கு வயது 74. 1970களில் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவிய பதற்றத்தை பற்றிய செய்திகளை சேகரித்து வழங்கியதில் இவருக்கு பெரும் பங்குண்டு. அது மட்டுமல்லாது அல்கைதா இயக்கத்தின் ஒசாமா பின் லேடனை இவர் 3 முறை பேட்டி கண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எடி ஹசல் அமெரிக்காவின் டெக்சாஸில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு வயது 30. ஆஸ்கர் விருதுகளுக்காக நியமிக்கப்பட்ட த கிட்ஸ் ஆர் ஆல்ரைட் என்ற படத்தில் இவர் நடித்துள்ளார். எடியின் பெண் நண்பரின் குடியிருப்புக்கு அருகே இந்த சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. சம்பவ இடத்திலிருந்து கார் ஒன்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். எனினும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு தெற்கில் உள்ள பனடுரா கடற்கரை பகுதியில் 120 திமிங்கலங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. 2 திமிங்கலங்கள் உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இத்திமிங்கலங்களை இலங்கை கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். ரூபிக்ஸ் கியூப் விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டு 40 ஆண்டு நிறைவடைவதையொட்டி ஜியோவானி கான்டார்டி என்னும் கலைஞர் இந்த விளையாட்டை பெருமைப்படுத்தும் விதமாக 6,111 ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு பிரம்மாண்ட சித்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். கிரேக்க கடவுளான அட்லஸ் ஒரு பிரம்மாண்ட ரூபிக் கியூபை தாங்கியிருப்பதைப் போன்ற சித்திரத்தை ஜியோவானி உருவாக்கியுள்ளார். 216 சதுர அடியில் அமைந்த இந்த சித்திரத்தை உருவாக்க அவர் தமக்கு நிர்ணயித்த நேரம் 24 மணிகள். ஆனால் 15:49 அவர் இந்த சித்திரத்தை உருவாக்கி முடித்தார். ரூபிக்ஸ் கியூப் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக இவர் இந்த சாதனையை நிகழ்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
நடிகர் ஷாருக் கானின் பிறந்த நாளையொட்டி இம்மாதம் 2ஆம் தேதியன்று துபாயில் உள்ள பிரம்மாண்டமான புர்ஜ் கலீஃபா கட்டிடம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது அவர் நடித்த திரைப்படங்களின் சில காட்சிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. Thank you, everybody. ஐசிசி அமைப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேன்கள் பிரிவில் முதலிடம் வகிக்கிறார். துணை கேப்டன் ரோஹித் சர்மா 2ஆம் இடம் வகிக்கிறார். இவர்களை தொடர்ந்து பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் 3வது இடத்தில் உள்ளார். பந்து வீச்சாளர்களில் நியூசிலாந்து வீரர் ட்ரெண்ட் போல்ட் முதலிடத்திலும் இந்தியாவின் ஜஸ்பிரித் பூம்ரா 2வது இடத்திலும் உள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட்டை பொறுத்தவரை அணிகள் அளவில் இங்கிலாந்து முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.